செய்திகள் தொடர்கின்றன நாமக்கல் மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதி இயக்கம் நடத்தப்படுவதன் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் ஆர்வம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் வகையில் நமது லட்சியம் அடைந்த பாரதம் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் மத்திய அரசு துறைகளின் சார்பில் நடத்தப்படுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சிகளில் வேளாண்மை அறிவியல் நிலையம் மெட்ராஸ் உர நிறுவனம் மாவட்ட முன்னோடி இந்தியன் வங்கி நபார்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன இதில் கே புதுப்பாளையம் மற்றும் காளிப்பாளையம் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட விவசாயிகள் வயல்களில் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பு செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது வேளாண்மை அறிவி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் சே அழகுரை மெட்ராஸ் உர நிறுவனத்தினர் மத்திய மாநில அரசு துறைகளின் அலுவலர்கள் அந்தந்த கிராம பகுதிகளுக்கு நேரில் சென்று விவசாயிகளுக்கு பிரச்சார வாகனத்தின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ட்ரோன் இயந்திரங்களை பயன்படுத்தி அதன் மூலம் வயல்வெளிகளில் நானோ யூரியா தெளிக்கும் முறைகள் அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர் ஏற்கனவே தெளிப்பான்கள் மூலம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து வந்த விவசாயிகள் தற்போது ட்ரோன் இயந்திரங்களை பயன்படுத்தி வேளாண் பணிகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இந்த புதிய தொழில்நுட்பத்தால் குறைந்த செலவில் அதிக அளவிலான பயிர்களுக்கு தேவையான உரங்களை உரிய அளவில் வழங்க முடியும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ட்ரோன் இயந்திரங்கள் மூலம் நானோ யூரியா தெளிப்பதால் விவசாயிகளுக்கு செலவு வேளாண்மை பணிகளுக்கான நேரமும் மீதமாகிறது தொடர்ந்து எரிவாயு முகவர்கள் சார்பில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா எரிவாயு இணைப்பும் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது புதிய தொழில்நுட்பங்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு நேரில் வந்து வழங்குவதை நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தகுந்த அம்சமாகும் இங்கே நமது லட்சியம் வளர்ச்சி அடைஞ்ச பாரதம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலிமா மாநில மத்திய அரசு திட்டங்களை செயல்முறை விளக்கமாக அரசு அதிகாரிகள் வந்து இங்கே டெமோ காமிச்சாங்க அது விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க நியானோ யூரியாவை ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலிமா தெளித்து தெளிப்பதனால எண்பது சதவீதம் அந்த பயிர்களுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க என் பேர் தேவயானி நான் புதுப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் வளர்ச்சி அடைந்த பாரதம் மீட்டிங்கில் வந்து நான் ஃப்ரீ சிலிண்ட்ரு கேட்டிருந்தேன் அதில் வந்து இப்போ எனக்கு ஃப்ரீ சிலிண்ட்ரு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிலிண்ட்ரு வரதுனால எங்களுக்கு சமைக்கிறது கொஞ்சம் நேரம் நேரமாக நேரமாகலை கொஞ்சம் சா சமைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு ட்ரோன் மூலம் நானோ யூரியாவை கலந்து வயல்களுக்கு தெளிக்கும் செயல்முறை விளக்கத்தையும் காட்டி வருகிறார்கள் இதனை விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் பார்த்து ப பயனடைந்து வருகிறார்கள் குறிப்பாக மத்திய அரசு துறையினுடைய அனைத்து துறைகளும் இணைந்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் அதை பெரும் வழிமுறைகள் ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள் பெற்றிருந்தது குறித்து பல்வேறு தகவல்களை அவர்களுக்கு விழ விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் இதன் மூலம் நாமக்கல் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தினுடைய இந்த திட்டம் பெருமளவில் பொதுமக்களை சென்று சேர்ந்துள்ளது பொதுகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்